ஆத்திரத்தில் சரித்திரத்தை படிக்க முடியாது அதனால் நம்ம லைஃப்பில் எப்போவுமே கோபப்படக்கூடாது ஆங்கர்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் பாக்ஸ் கிரே கரமாகச்சுன்னா அந்த லெட்டர் திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது எல்லோ கலரமாக ஆச்சுன்னா ப்ளேஸ் மாற்றிய யூஸ் பண்ணுவோம் க்ரீன் கராக ஆகிடுச்சுன்னா கரெக்டான லெட்டர் கரெக்டான ஸ்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் ஏஎன்இ கண்டுபிடிச்சாச்சு ஆனால் கரெக்டான ஸ்பாட்டில் இல்லை ஸோ என்ஜிஆர் யூஸ் பண்ணாமல் ஏஎன்இ மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஆனால் ப்ளேஸ் மாற்றி யூஸ் பண்ணுவோம் ஆங்கர்னு கொடுத்துட்டு வேறு என்ன கொடுக்கலான்னா ஸ்பேஸ்ன்னு கொடுத்து பார்க்குறேன் எஸ்பிஏசிஇ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏஎன்இ யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளேஸ் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன் ஏ ஃபஸ்ட் லெட்டர் இ ஃபோர்த் லெட்டரும் இல்லாமல் ஏய் தேர்ட் லெட்டராக இருந்தால் என்ன ஆகும் ஃபிஃப்த் லெட்டராக இருந்துச்சுன்னா இருக்குமா இந்த வார்த்தை வந்து வார்த்தை இன்றைக்கி கண்டுபிடிக்க வேண்டிய வேர்டிலோட வேர்ட் ஸ்பேஸாக இருக்குமான்னு செக் பண்ணுறேன் இல்லைங்க திரும்ப வந்து எல்லோவாக மாறி இருக்குது இப்போ ஏஎன்இ கண்டுபிடிச்சாச்சு மற்ற லெட்டர்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்கல த்ரீ லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கல ஃபைவ் லெட்டர்ஸில் வந்து டூ லெட்டர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருப்போம் அது ஏஎன்இ ஸோ என்ஜிஆர்எஸ்பிசி இல்லாமல் வேற ஒரு ஃபைவ் லெட்டர் வேர்ட் கொடுப்போம் அந்த கிரேட்டஸ்ட் ரெமெடி ஃபார் இஸ் டிலேன்னு சொல்லுவாங்க அதாவது கோபப்படும் போது எந்த வித ஒரு செயலும் செய்யக்கூடாது அவசரப்பட்டு கோபத்தில் அதை டிலே பண்ணும் அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி டிஇஎல்ஏ ஒய் இது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏ வந்து ஃபோர்த்து லெட்டராகவும் இ செகண்ட் லெட்டராக கொடுத்து பார்க்குறேன் செக் பண்ணி பார்ப்போம் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத லெட்டர்ஸ் அதாவது கிரே கலராக மனுச்சின்னா அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இ மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோங்க டிஎன்ஏவும் கண்டுபிடிச்சாச்சு இ வந்து கரெக்டான ஸ்பாட்டில் இருக்குது ஸோ ஃபைவ் லெட்டர் வேர்ட்ஸில் வந்து த்ரீ லெட்டர் வேர்ட் கண்டுபிடிச்சாச்சு த்ரீ லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு லெட்டர்ஸ் மிஸ் ஆகுது ஸோ இ செகண்ட் லெட்டராக கண்டிப்பாக வரணும் டி வந்து ஃபஸ்ட் லெட்டராக இருக்கலாம் இல்லை தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்தாக கூட இருக்கலாம் ஆனால் ஏ கண்டிப்பாக ஃபிஃப்த்து பாக்ஸில் தான் வரணும் ஸோ இன்னைக்கு இன்றைக்கி கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை ஏழ முடியுது ஸோ டுடேஸ் வேர்டு வேர்ட் வந்து ஏழை முடியுது செகண்ட் லெட்டர் ஈயா இருக்குது ஒன்றாவது லெட்டர் டி இருக்குது டி கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் செகண்டில் ஃபிஃப்த்லேயும் வராது தேர்ட் அண்ட் ஃபோர்த்தாக கண்டிப்பாக இ டி இருக்கலாம் டி கண்டிப்பாக தேர்ட் அண்ட் ஃபோர்த்தாக இருக்கலாம் அப்போ என்னவாக இருக்கும் எம்இடிஐஏ மீடியான்னு போட்டு பார்க்குறேன் செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் எஸ் கரெக்டாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை மீடியா கண்டுபிடிச்சாச்சிங்க